ஹலோ, வெல்கம் டு ஹெலன் பேட்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து ஒரு கேபேஜில் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி அதுக்கு வந்து ஹாப்பிமா எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹாப்பிமா வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். கேபேஜில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வாங்க இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இது ஒரு 1/4 கிலோ நான் வந்து எடுத்துருக்கிறேன். கேபேஜ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீல நீளமாக இந்த மாதிரி க ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து இந்த வந்து பேக்கெட் ஒரு பேக்கெட் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த பேக்கெட் வந்து 20 ரூபீஸ் தான் என்னமோ. இது கூட எல்லாமே சால்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னு போட்டிருக்குது. நம்ம வந்து இது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஹாப்பிமா போட்டு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் மற்ற பொடி வகைகள்லாம் போட்டு நம்ம வந்து பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டேன். ஆனால் இது வந்து கலர் இல்லை, இதில் ஒயிட்டாக தான் இருக்குது, காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து காஷ்மீரி சில்லி வந்து 1 டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி. அவ்வளோதான். இது தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம், கரெக்டாக இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ தான் நம்மளுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தூள் மாதிரி போடணும்னா இந்த அளவுக்கு கூட வேண்டாம், இந்த கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுக்கோங்க. இது நான் வந்து கொஞ்சம் அப்படி பக்கோடா மாதிரி தான் போட போகிறேன். நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். நான் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆகவும் நீங்கள் வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி ரவுண்டாக இப்படி உருட்டி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, பக்கோடா மாதிரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை உதிரியாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் அதை நெக்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன். அது ஃப்ரை ஆகிட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, இது நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வேகவும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து இப்போ வந்து கேபேஜ் ஃப்ரை பண்ணிட்டேன். இது ஹாப்பிமா போட்டு தான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.